வெல்கம் டு குக் வித் ப்ரீஜை. இன்றைக்கி நாம் ரொம்ப ஸ்வீட்டான ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்ட்ராபெரி பிக்கிங் வ்ளாக் போட்டிருந்தேன். அங்கே பறிச்சிட்டு வந்த ஸ்ட்ராபெரி வச்சு தான் நான் இப்போது ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண போகிறேன். ரொம்ப நிறையா ஸ்ட்ராபெரி இருந்துச்சு, ஸோ இதில் ஒரு கால் பகுதி மட்டும் எடுத்து நம்ம ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் மாற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம ஹீட் பண்ணலாம். நீங்கள் வந்து பாருங்கள், போட்ட உடனே போட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டுரும். இந்த ஸ்ட்ராபெரி வேக வேக தண்ணி அதிலிருந்து நிறைய வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஆஃப்டர் 5 மினிட்ஸில் பாருங்கள் நமக்கு எவ்வளோ தண்ணி விட்டுருச்சுன்னு. ஸ்ட்ராபெரியிலிருந்து நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்பப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஸ்ட்ராபெரி வந்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இப்போ லைட்டாக இஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த எல்லா தண்ணியும் ஓரளவுக்கு இஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி பிடிச்சிட போது. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்ட்ராபெரி எல்லாம் வெந்த உடனே நம்ம இதில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நமக்கு சுகர்லாம் நல்லா கரைஞ்சி ஸ்ட்ராபெரி வந்து நல்ல கலர் வந்திருக்கு. இப்போது நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி பீசஸ் வந்து அங்கங்கே இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மேஷர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நமக்கு சூப்பர்வான ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. நமக்கு அந்த கரண்டியிலிருந்து எடுத்து பார்த்த உடனே நமக்கு கடகடன் எல்லாமே விழுந்துடக்கூடாது, நமக்கு கொஞ்சம் லேட்டாக விழுகணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கவுத்த உடனே லேட்டாக விழுகணும். அதுவும் இல்லாமல் எல்லாமே சேர்ந்து விழுகணும், தனித்தனியாக விழுகாமல் ஓரளவுக்கு கெட்டியாக எல்லாமே சேர்ந்து விழுகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போது இந்த ஜாமை ஃபுல்லாக ஒன்று சேர்த்தி நம்ம விரலில் எடுத்துக்கலாம். விரலில் எடுத்துட்டு இப்படி தலைகீழாக திருப்பும் பொழுது விரல்லேருந்து ஜாம் வந்து கீழே விழுகக்கூடாது. அப்படி விழுகாமல் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ராபெரி ஜாமை வந்து ஆற விட்டுடலாம். ஸ்ட்ராபெரி ஜாமை வந்து நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப் டு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் பண்ணதுனால நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணலை. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போது இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை நான் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறேன். என் பசங்களும் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் எப்போது ப்ரெட்டில் போட்டு தருவேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பர்வான டேஸ்ட், எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக் வித் ப்ரீஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பர்வான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.